ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் ரியல்மி T300 பிளஸ் போட் ஏர்டாப்ஸ் 800 இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு 200 to 300 ருபீஸ் தான் கேப்பு. ஸோ ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னும் போது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணும். பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ரியல்மி T300 பல மடங்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் போட் ஏர்டாப்ஸ் 800 விட. பட் ஒரு டீட்டெயில்டாக சொல்லலாம்னு பார்க்கும்போது அண்ட் என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டால்பி ஆடியோவில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த டால்பி ஆடியோவில் தான் வந்து ஆக்சுவலாக பிரச்சனையே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டால்பி ஆடியோ வச்சுட்டு நான் நேச்சுரல் மோடில் வச்சு நான் கேட்கும் போது, ஸோ அப்போ மெயினாக வந்து இந்த லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுது. ஸோ அந்த ஒரு சப்பீஸு அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் அப்படியே முழுங்கிடுது. ஸோ இதுக்கு மெயினாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பார்த்திங்கன்னா, இப்போ பூ அவிழும் பொழுது அந்த ஒரு சாங்கில் பார்த்திங்கன்னா, ஸோ அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லெஃப்டில் ஒரு சவுண்ட் வரும், அந்த சென்டரில் இருக்கும், அண்ட் ரைட்லேயும் ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும், அண்ட் சென்டரில் வோக்கல்ஸ் இருக்கும், அண்ட் கீழே பேஸும் வந்து இருக்கும். ஸோ சுற்றி ஒரு 4 to 5 சவுண்ட்ஸ் இருக்கும். பட் அது எல்லாமே ரியல்மி T300 நல்லாவே ப்ராசஸ் பண்ணும். ஆனால் இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 டால்பி ஆடியோவில் கேட்கும் போது என்னன்னா, அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸோட போயிட்டு கம்பைன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒன்லி பேஸ் இருக்குது அண்ட் வோக்கல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி இந்த டால்பி ஆடியோ வச்சு கேட்கும் போது சவுண்ட்ஸ் கரெக்டாக லெஃப்ட்னா லெஃப்ட்டுக்கு போயிட்டு கரெக்டாக பேன் ஆகாது, அதே மாதிரி ரைட்னா ரைட்டுக்கு ஃபுல்லாக போய் பேன் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்ரமோட பத்தில் சாங் பார்த்தீங்கன்னா, அதில் கமல் சாரோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு வாயிலே ஒரு மியூசிக் போட்டிருப்பார். ஸோ அது லெஃப்ட்டுக்கும் வரும் ரைட்டுக்கும் வரும். ஸோ இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 சவுண்ட்ஸ் கரெக்டாக ஃபுல்லாக இந்த காதுக்கு இப்படி ரைட் சைடுக்கு வராது. ஸோ இந்த இடம் வரையும் வரும், அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரையும் வரும், ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு போகாது. பட் ரியல்மி T300 இது கரெக்டாக நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஏர்டாப்ஸ் 800 என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் பேலன்ஸ்டு மோடு போட்டிங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த பேன் ஆகிற அந்த சவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக ரைட்டுக்கு கரெக்டாக கேட்கும், லெஃப்ட்டுக்கு கரெக்டாக கேட்கும். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து இருக்குது. இது வந்து மெயினாக வந்து அந்த சவுண்ட் ஸ்டேஜில் வந்து ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான செப்பரேஷன் பார்க்கும்போது அந்த சவுண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இப்போ வோக்கல்ஸோட கிளாரிட்டி வைஸ் பார்க்கும்போது, அப்போ ரியல்மி T300 கிளாரிட்டி இன்னுமே பெட்டராக வந்து இருக்குது. அந்த வோக்கல்ஸ்லாம் ரொம்ப லைவாக வந்து இருக்குது அண்ட் ரொம்ப கரெக்டாக நேச்சுரலாக இருக்குது. அண்ட் சவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப வெரி ஹை வால்யூமில் இருக்குது. ஈவன் ஹை வால்யூமில் கேட்கும் போதும் ட்ரபிள்ஸ்லாம் வந்து ஹைஸ்லாம் போகும்போது நல்லா கிளாரிட்டியாக அண்ட் சவுண்ட்ஸ் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பட் ஏர்டாப்ஸ் 800 பொறுத்த வரைக்கும் வோக்கல்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு லைவ்லியாக வந்து கிடையாது. ஏதோ நம்ம கேட்கும் போது அந்த ஒரு பாட்டு பாடுது, அந்த இயர்ஸ் வழியாக பாடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் T300 அந்த வோக்கல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெட்டோட சென்டருக்கு வந்து போயிடும். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹெட்டோட சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணிடும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு ஒரு லைவ்லியாக இருக்காது வோக்கல்ஸ். அண்ட் ஹைஸ்லாம் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாகவே இல்லை இதில். ஏர்டாப்ஸ் 800 எல்லா சவுண்ட்ஸுமே ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி பேஸ் சொல்லியிருந்த மாதிரி பேஸ் வந்து T300 தான் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து காணாமல் போயிடுது. பட் இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, இதில் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் கேட்குறேன்னா லெஃப்டில் செப்பரேட்டாக கேட்குறது, ரைட்டில் கேட்குறது, எங்கேருந்து சவுண்ட்ஸ் வந்தாலும் கரெக்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டால்பி அட்மாஸ் பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸில் தான் உங்களுக்கு 3D ஆடியோ இருக்கிறனால சம் சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி ஹெட் வழியாக போகிறது, தலையை சுற்றி சுற்றி வர்றது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரியல்மி T300 தான் கிடைக்கும். ஈவன் அதே டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங்ஸ்லாம் நான் இந்த இயர்பட்ஸில் கேட்டாலும் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து போட் ஏர்டாப்ஸ் 800 வந்து கிடைக்கல. ஏன்னா இதில் இருக்கிறது டால்பி ஆடியோ, இது வந்து ஒரு 2D தான், அந்தளவுக்கு ஒரு இமோசிவாலாம் வந்து இருக்காது. ஓவராலாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கண்டிப்பாக ரியல்மி T300 தான் பெஸ்ட்டு போட் ஏர்டாப்ஸ் 800 விட. அண்ட் அடுத்து ரெண்டுத்தோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இது வந்து ஆக்சுவலாக யூசர் ப்ரிஃபரன்ஸாக போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரோட் சைடில் இருந்து கால் பேசுகிறீங்க அப்படின்னும் போது போட் ஏர்டாப்ஸ் 800 பெட்டராக இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரியல்மி T300 விட போட் ஏர்டாப்ஸ் 800 நல்லாவே கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுது. பட் ஆனால் ஒரு விண்டோ நாய்ஸ்லாம் இருக்கும் போது நீங்கள் கால் பேசுகிறீங்கன்னும் போது அப்போது போட் ஏர்டாப்ஸ் 800 ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது, நான் பேசுகிறது விட்டு விட்டு கேட்குது. பட் ரியல்மி T300 டியூரிங் விண்டோ நாய்ஸ் அப்போ கூட நான் பேசுகிறது நல்லாவே வந்து கேட்குது. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் நான் பேசுகிறது கேட்குது. ஆனால் இதில் நான் பேசுகிறது
கேட்குறதே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வேணால் இப்போ கேட்டு பாருங்கள். அண்டு இது வந்து கம்ப்ளீட்லி யூசர் ப்ரிஃபரன்ஸ்னு நான் சொல்லணும், உங்களுக்கு எந்த சிச்சுவேஷனில் எப்படி தேவைன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ, இப்போ நான் வந்து போட் ஏர்டாக்ஸ் 800 அந்த CWS கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு கம்பேரிசன் ஏர்டாக்ஸ் 800 ரியல்மி T300. ஓகே, இப்போ நீ கேட்குற ஆடியோ வந்து ஏர்டாக்ஸ் 800 வர ஆடியோ. அண்ட் நான் வந்து ரோட் சைடில் இருக்கேன், வண்டி மூமெண்ட்டு ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்கு. நான் பேசுறது எப்படி இருக்கு? கிளாரிட்டி வால்யூம் லெவல் தான். வால்யூம் லெவல் வந்து நல்லாவே கேட்குது. ஓகே, கிளாரிட்டியும் வந்து நல்லா கிளியராக தான் கேட்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல வந்து பெருசா எதுவும் கேட்கல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த அளவுக்கு ஹியரபிளா இல்ல. ஆமா, சும்மா லைட்டா தான் நான் சவுண்ட்ஸ் மாதிரி கேக்குது, அது கூட ஒரு லோ ரேஞ்ச் தான். சரி, அப்ப நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி? ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கா? சூப்பரா, நல்லா சூப்பரா தான் இருக்கு. வால்யூம் லெவல் அத ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனா வால்யூம் லெவல் வந்து கேக்குறத விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. சரி, இப்ப அப்படியே லைன் லேயர், நான் ரியல்மி T300 கனெக்ட் பண்றேன், அதுக்கு எப்படி இருக்குன்னு பாரு. ஓகே, ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதே. இப்போ நான் ரியல்மி T300 இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் எப்படி இருக்கு? அண்ட் போட் ஏர்டாக்ஸ் 800 இயர்பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஸோ அது சொல்லு. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எப்படி இருக்கு? எல்லாமே வந்து பார்த்துட்டு சொல்லு, கேட்டுட்டு சொல்லு. ஓகே, வால்யூம் லெவல் வந்து கேட்கறத விட அதிகமா இருக்கு. ஓகே, கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருக்கு, ஆனா இது கம்பேர் பண்ணும்போது போட்ல வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியா? ஆமா, வாய்ஸ் கிளாரிட்டி. வால்யூம் எப்படி இருக்கு? வால்யூம் லெவல் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. ஓகே ஓகே, சரி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதுதான் மெயின். இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேக்குது அதிகமா. ஓ மை காட், போட்ல வந்து நல்லா மினிமைஸ் பண்ணுச்சு, அந்த அளவுக்கு கேக்கல, லோ ரேஞ்ச்ல தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி ரியல்மி T300 ஏஎன்சி சப்போர்ட் இருக்குது, ஆனால் போட் ஏர்டாப்ஸ் 800 ஏஎன்சி கிடையாது. ஸோ இதில் 30 dB ஏஎன்சி இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக மேஜர் இம்பாக்ட் இருக்காது, பட் ஆனால் உங்களோட சரௌண்டிங் நாய்ஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஏர்டாப்ஸ் 800 அதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுலேயும் ரியல்மி T300 கொஞ்சம் பெட்டராக வந்து தெரியுது. சார்ஜிங் டைம் வைஸ் ரியல்மி T300 1.5 hours ஆகுது போத் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் 0 to 100%க்கு. போட் ஏர்டாப்ஸ் 800 2 hours ஆகும். அண்ட் இயர்பட்ஸ் கேஸ் யூஸ் பண்ணி 4 times ரீசார்ஜ் பண்ண முடியும் T300, பட் போட் ஏர்டாப்ஸ் 800 3 times தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். அண்ட் பிளேபேக் வைஸ் பார்க்கும்போது T300 ஏஎன்சி இருக்கிறதுனால ஏஎன்சி ஆனில் ஒரு மாதிரி வரும், ஆஃபில் ஒரு மாதிரி வரும். ஸோ ஏஎன்சி ஆனில் இயர்பட்ஸ் ஒன்லி பார்க்கும் போது 4 hours 15 minutes 5 hours வரும், 100% to 60% வால்யூம் பேஸ்டு. அண்ட் கேஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 hours 45 minutes 26 hours 30 minutes கிடைக்கும். அண்ட் ஏஎன்சி ஆஃபில் பார்க்கும் போது T300 5 hours 5.5 hours வரைக்கும் வரும் இயர்பட்ஸில். அண்ட் டோட்டல் பிளே டைம் ஹவர்ஸ் வந்து 26.5 to 29.5 hours வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இதுவே நீங்கள் போட் ஏர்டாப்ஸ் 800 பார்த்தீங்கன்னா இதில் ஏஎன்சி கிடையாது. ஸோ 100% வால்யூம் அண்ட் 60% வால்யூமில் செக் பண்ணும்போது இயர்பட்ஸ் மட்டும் பார்க்கும்போது 4.5 to 6.5 hours கிடைச்சிது. அண்ட் டோட்டலாக பார்க்கும்போது 18 hours 26 hours கிடைச்சிது. ஸோ இதில் ஏஎன்சி இல்லாதனால நீங்கள் ஏர்டாப்ஸ் 300 ஏஎன்சி ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது, ஸோ அப்போ ஏஎன்சி ஆஃபில் வந்து T300 29.5 hours வரைக்கும் கிடைக்கும், பட் ஆனால் இதில் 26 hours தான் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது T300 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் இயர்பட்ஸ் ஒன்லி வைஸ் பார்க்கும்போது அப்போ வந்து 6.5 hours ஏர்டாப்ஸ் 800 வரும், ஆனால் வந்து இதில் 5.5 hours தான் வரும். ஸோ இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டேமர்ஸ் பார்க்கும்போது ஏர்டாப்ஸ் 800 பெஸ்ட்டாக இருக்குது, பட் ஓவராலாக டோட்டல் ப்ளே டேமர்ஸ் பார்க்கும்போது T300 பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மற்ற கேட்டகரியும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் T300 இல்லை ஏர்டாப்ஸ் 800 செலக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபைனலி மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது அதில் ஏர்டாப்ஸ் 800 வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது T300 விட. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் கனெக்ஷன் அண்ட் இன் இயர் டிடக்ஷன் இருக்குது, பட் ரியல்மி T300 இது ரெண்டுமே கிடையாது. கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன் இயர் டிடக்ஷன் ஆட்டோ பிளேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் டுவல் கனெக்ஷன் வைஸ் T300 சுவிட்ச் டு வைஸில் தான் ஒர்க் ஆகும், பட் போட் ஏர்டாப்ஸ் 800 ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டடில் வச்சுக்க முடியும். அண்ட் ஆப் சப்போர்ட் T300 ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் இருக்குது, பட் போட் ஏர்டாப்ஸ் 800 ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து ஆப் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஈவன் ஆப் இருந்தாலும் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்பில் காட்டாது. பட் ஆண்ட்ராய்ட் யூஸராக இருந்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேரோட செட்டிங் பேஜ் யூஸ் பண்ணி கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ரெண்டு இயர்பட்ஸுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 ஒர்க் ஆகுது. அண்ட் ஏசி கூட வழியாக நீங்கள் சாங்ஸ் கேட்க முடியும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3ன்றதுனால நீங்கள் ஒரு லேட்டஸ்ட்டு ஃபோன்ஸ் 5.2, 5.3 இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஓல்டு ஃபோன்ஸ் 5.0 வந்ததுன்னா கனெக்ஷன் ரேஞ்சில் ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அண்ட் அது வந்து ஒவ்வொரு பிராண்ட் அண்ட் டிவைஸ் பொறுத்து மாறும். ஸோ அதனால் அதை பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து இப்போ வியரிங் வைஸ் பார்க்கும்போது இப்போ போட் ஏர்டாப்ஸ் 800 அண்ட் ரியல்மி T300 ரெண்டுமே வியர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வியரிங் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்டெம் டைப்ன்றதுனால ஓகே தான். பட் கம்பேர்ட் டு போட் ஏர்டாப்ஸ் 800 ரியல்மி T300 கொஞ்சம் பெட்டராக இருக்குது கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு. ஏன்னா ரியல்மி T300 சைஸ் அண்ட் வெயிட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது போட் ஏர்டாப்ஸ் 800 விட. பட் கம்ஃபர்ட்னஸ் ஒவ்வொருத்தங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து மாறும். பட் எனக்கு T300 பெட்டராக இருக்குது. அண்ட் ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான ஒரு காமனான கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போட் ஏர்டாப்ஸ் 800 அண்ட் ரியல்மி T300 ரெண்டுத்துலையுமே ஐஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் ரியல்மியில் இன்னொரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஐஃபோன்ஸுக்கு ஆப் சப்போர்ட்டே கிடையாது. இதில் ஆப் சப்போர்ட் இருந்தாலும் ஆப்பில் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் கேஸில் லோ பேட்டரியாக இல்லைன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ரெட் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா ரெண்டுத்துலையுமே லோ பேட்டரின்னு அர்த்தம். அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து டச் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் ட்ரிபிள் டேப் தான் இருக்கும். இதில் சிங்கிள் டேப் டபுள் டேப் மட்டும் தான் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ட்ரிபிள் டேப்பில் தான் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் டிவைஸ் இருக்கும், வால்யூம் கண்ட்ரோல், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், இதெல்லாமே எப்படி ஒரே ஆக்ஷனில் எல்லா ஃபங்க்ஷனும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ டச் ஆக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது, அதனால் நிறைய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே இந்த ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது. அதை வந்து அவங்க ஆப்பில் வந்து சீக்கிரம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபைனலி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பில்டு வைஸ். பட் டிசைன் எது உங்களுக்கு பெஸ்ட்னு பாருங்கள். ஆனால் ரியல்மி T300 கொஞ்சம் நல்லா காம்பேக்டாகவே இருக்குது. போட் ஏர்டாப்ஸ் 800 கொஞ்சம் நல்லா ஒரு பிக் சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்ஸும் பார்த்தீங்கன்னா போட் ஏர்டாப்ஸ் 800 பட்ஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது. T300 நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன பட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் எது நல்லாயிருக்கும் அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக தான் வந்து இருக்கும். ரொம்ப கீழெல்லாம் போடாமல் இருந்தால் ஓகே தான். பட் ரெண்டுமே நம்ம ட்ராப் டெஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது ரெண்டுமே கீழே போட்டால் இயர்பட்ஸ்லாம் வெளியே வரதான் செய்யும். கீழே போடாமல் சேஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, கண்டிப்பாக ரொம்ப காலம் யூஸ் பண்ண முடியும். ஃபைனலி அவ்வளோதான் இப்போ இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 பிளஸ் ரியல்மி T300 இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன். ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸில் நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக ரியல்மி T300 தான். அண்ட் காலிங் வைஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த சுச்சுவேஷன் பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி வைஸ் கண்டிப்பாக ரியல்மி T300 பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸு கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ போட் ஏர்டாப்ஸ் 800 வந்து பெட்டராக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எந்த இயர்பட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.